ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் பொரியல், கசப்பே இல்லாமல் எப்படி வந்து பாவக்காய் பொரியல் செய்யலாம்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு மூணு பாவக்காயை விதை நீக்கிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு பத்து தேங்காயை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், நம்ம மிளகாய்த்தூள் வரை ஆட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. நான் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒன்று சேர்க்க போகிறேன், அதை நான் கடைசியில் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயை வேக வைக்க போகிறோம். ஏன் நம்ம வேக வைக்க போகிறோம்னா, நம்ம அப்படியே போட்டு வதக்கிறோம்னா பாவக்காய் வந்து நறுச்சுன்னு வேகாமல் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் வந்து ஒரு இருப்பு செட்டில் தண்ணி ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போயுமே காய் வேக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி கொதிக்கி வச்சுட்டு காயை வேக போட்டிங்கன்னா காய் சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த நறுக்கி வச்ச பாவக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப வேகணும் அவசியம் கிடையாது, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறப்ப மீதி அரை வேக்காடு வெந்துடும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது, நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். ஸோ நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பாவக்காய் வெந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக இழுத்துருச்சு. சும்மா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அப்புறம் நம்ம வதக்கிறப்ப ஃபுல்லாக வெந்துடும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிடலாம். நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா காயட்டும். நம்ம காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிடலாம். இப்போ இதில் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் இப்படி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஆனியனையும் போட்டாச்சு. நல்லா ஆனியனை வதக்கிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஆனியன் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடி புளிப்பு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், அதே மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா உடைய பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி நல்லா ஒரு தக்காளி தொக்கு பதத்தில் நல்லா வந்து தொக்கு மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து பாவக்காய் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு அரை வேக்காடு தான் அதை வேக வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. பாவக்காயில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய நார் சத்து இருக்குது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலை அது கண்ட்ரோல் பண்ணும். விட்டமின் ஏ சி நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். நிறையா பேருக்கு பாவக்காய் பிடிக்க மாட்டேங்குது. சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட பாவக்காய் வந்து தெரித்து ஓடுவாங்க. ஸோ நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இதில் கசப்பே தெரியாது.
ஸோ கண்டிப்பாக நான் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை இது பார்க்குறதுக்கு தொக்கு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், உங்களுக்கு குழம்பே தேவைப்படாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கடைசியாக சேர்க்க போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஜீனி மட்டும் ஆட் பண்ண வேண்டாம், அப்புறம் இந்த பொரியல் சாப்பிட்றது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையே தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தொக்கு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கடைசியாக இதில் தேங்காயை ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, சும்மா ஒரு 1 மினிட் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நல்லா 1 நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கசப்புத்தன்மையே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக வந்து வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பாவக்காய் பொரியல் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ அடுத்து பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லாமே வந்து வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.